ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுர் ரெசிபி. பிளாஸ்டிக்ஸ்லாம் குக்கிங்கில் அவாய்ட் பண்ணுங்கள், வாட்டர் சேவ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான ரெசிபி பார்க்க போகிறோம். கடப்பா அப்படின்னா ஒரு மூஞ்சி டால், பாசிப்பருப்பு, ஆலு போட்டு ஒரு குருமா. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே ரெட் கலர் ஆரமாக இருக்கும். இதுக்கு தேவையானது பாசிப்பருப்பு, பூண்டு, சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம் சொல்லுவாங்க, அது ஒரு 25, உருளைக்கிழங்கு பாருங்கள் தோல் நீக்கிட்டு 2 உருளைக்கிழங்கு, தக்காளி 2, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன், இன்னும் உப்பு ஆட் பண்ணல. ஸோ இது நல்லா கொதிக்கிட்டோம், நம்ம அரைக்கிறது பார்த்துடலாம். தேங்காய் துருவல் ஒரு அரை முடியில் கொஞ்சம் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. உடச்ச கடல, கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு, வெளுத்துள்ளி, அதான் பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய். ஆல்ரெடி நம்ம குக்கர்லேயும் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், வெறும் கடாயில் வந்து கசகசாவும் சோம்பையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப முங்குற அளவுக்குலாம் தண்ணி வேணாம், நம்ம அரைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இவ்வளோண்டு தான், அது ஹீட்லேயே தண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சீரம் ஊறிடும். இப்போது அதே கடாயில் வந்து ஒரு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம், குக்கிங் ஆயிலு. நான் இதில் கொஞ்சம் ஒரு 4 பீஸு இஞ்சியும் ஒரு 10 பல்லு பூண்டு, என்னோடய சின்ன பல்லு தான் அந்த பூண்டு, அதனால் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஏற்கனவே தேங்காய், உடச்ச கடல, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அது கூட நம்ம ஊற வச்சுருக்க கசகசா, சோம்பு, ஒரு 2-3 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கரண்டியில் பாருங்கள் அது எந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இப்போ குக்கர் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்போவுமே அது கொதிக்கும் போது லிட்டை மூடிட்டு விசில் போடுங்க, மூடியில் தண்ணி வெளியில் வராது. ஸோ நான் 2 விசில் விட்டுட்டேன், இப்போ கூல் பண்ணிட்டேன். பாருங்கள் குக்கர் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, பாருங்கள் தண்ணி வெளியில் வராது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் அதையே சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போது ஆன் பண்ணிக்கோங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட்டு, அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆனில் வச்சுருக்கேன், இந்த பருப்பு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும். இந்த சமயத்தில் அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க, நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டும். இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த மிக்சி ஜாரை அலம்பிட்டு தண்ணி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன், ஏன்னா இட்லிக்கு. நீங்கள் இந்த மாதிரி கிரேவியில் வடை கூட செஞ்சு போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இட்லிக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ திக்காக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தாளிப்பு ரெடி பண்ணலாம். வெறும் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க, குக்கிங் ஆயிலு. இதுக்கு வந்து கொஞ்சம் பட்டை கிராமு, 1 ஏலக்காய், பிரிஞ்சு எல்லை ஆட் பண்ணுங்கள். பட்டை கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 1 கொத்து. இதில் நான் குக்கர்லேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ தாங்க நம்ம கிரேவி, மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ இட்லி ரெடியாக இருக்குது, நான் அதுக்கு இது சைட் டிஷ்ஷாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இந்த உருளைக்கிழங்கு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கறதுனால ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம். டிஃபன் ஐட்டமுக்கு இது பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு குருமா, கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.